ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெயின்போ சேனல். இப்போ இந்த வீடியோ பார்க்க சிம்பிளான ஒரு லாக் தான். நாங்கள் வந்து எப்படி ஆயுத பூஜை செலிப்ரேஷன் வந்து பண்ணோங்கிறத வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் ஈவினிங் கொஞ்சம் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் ஸ்டாப்பில் வந்து டிசைன்ஸ் ஒட்டுறதுக்காக கொஞ்சம் கலர் பேப்பர் இது மாதிரி ஐட்டம்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 20 ருபீஸ் இது ஒரு தொங்க தோரண மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜைன்னு சொல்லிட்டு ஒரு தர்மாக்குள் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க, அது வாங்கியிருக்கேன். பொங்கலுக்கு சாமிக்கு படைக்க தேவையான பொருட்கள்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அரிசி, வெல்லம், சுண்டல், சாம்பிராணி, நெய், சந்தனம், பொரிக்கல் இது மாதிரி ஐட்டம்லாம் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து பழம்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா முதல் நாள் நைட்டே வந்து பார்த்திங்கன்னா சுண்டலை வந்து ஊற வச்சிட்டேன். மார்னிங் வந்து சாமி கும்பிட போகிறதுனால முன்னாடியே ஊற வச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு பொருட்களை வந்து வேக வைக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு வந்து அரிசியும் பருப்பையும் ஃபஸ்ட்டு வந்து வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா பொங்கலுக்காக வெள்ளத்தை வந்து கரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா சுண்டல் வந்து வெந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு, குழஞ்சி வந்துருச்சு. இதில் வந்து நம்ம வெள்ளைப்பாகை வந்து வடிகட்டி ஆட் பண்ணிக்கலாம். இதுவுமே ஸ்வீட் பொங்கல் வந்து சிம்பிளான ஒரு மெத்தடு தான், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெள்ளைப்பாகை வந்து ஆட் பண்ண பிறகு அதில் வந்து நம்ம கோகனட் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெய்யில் வந்து முந்திரி திராட்சை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஃப்ளேவருக்கு வந்து ஏலக்காவையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுண்டலை தாளிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து ரெண்டு சாப்புக்கு வந்து தனித்தனியாக வந்து பிரசாதம் வந்து ரெடி பண்ணிடுறேன். அதான் வீட்டில் நான் வந்து கிளம்பிட்டோம். இப்போ வந்து சாப்பு வந்து பெரம்பலூரில் இருக்குது. இது போகிற வழியில் பார்த்தீங்கன்னா மாந்தோட்டம் இருந்துச்சு, அதில் வந்து தோரணத்துக்காக மாயிலை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து 1 ஹவர் ட்ராவலுக்கு அப்புறம் வந்து நான் பெரம்பலூர் வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர்லேயே ஃபேமஸான ஒரு காலேஜ் தான் நல்லஞ்சன் ஸ்ரீனிவாசன் காலேஜ். இது அந்த காலேஜோட கேம்பஸ் தான். பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் ஆஃபீஸ்க்கு வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம். பூஜைக்கு வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். வண்டிக்கு பார்த்தீங்கன்னா பூஜை போட்டாச்சு. சாமி கும்பிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பெரம்பலூர் இருக்க சாய்பாபா கோயில் தான். இந்த கோயிலில் வந்து வெளியே என்ட்ரன்ஸில் வந்து ஆல்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது கோயிலோட உள் சைடு தான் பார்க்குறது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக தான் இருந்தது. இப்போ குவாரண்டைன்ஸ்னால யாரும் அலோவ் இல்லாதனால கொஞ்சம் இதாக தான் இருந்தது. சாய்பாபாவோட பாதம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க கோயில் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகரும் முருகரும் இருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது கோயிலோட பேக் சைடில் இருக்க வியூ தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் கிளம்பிட்டோம். இப்போ துறையூர் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பிட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து துறையூர் ஆஃபீஸில் வந்து சாமி கும்பிட்டது தான். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க என் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு வந்து பர்த்டே. அதை சிம்பிளாக வந்து டெக்கரேட் பண்ணலான்னு அவங்க வந்து இருந்தோம். அப்பா பேர் வந்து சாரா ஜாஸ்லின்னு சொல்லிட்டு ஒரு சார்ட்டில் வந்து சின்னதாக கட் பண்ணிட்டேன் நேம். இதற்காக ரெடி பண்ணது தான்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், புதுசாக எப்படி பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.